சீனா பாதுகாப்புச்சபையில இருந்து அமெரிக்கா வெளியிருந்தது வந்து இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தத்துக்கு ஏதாவது பாதிப்பேற்றதுக்காக அமெரிக்கா வெளியேறது காரணம் ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலுக்கு மாறாக சில கடினமான தீர்மானங்கள் எடுத்துக்காரு. அது வேறு காரணம் அமெரிக்கா விலகினாலே எங்களை கடமத்தில் அக்கறையை இருக்க கொண்டு நாங்கள் நம்புகிறோம். அக்கறை இருப்பதற்கு அமெரிக்காவை நாங்கள் ஊக்குவிப்பதற்கு இருக்க வேண்டிய சகல முயற்சியை எடுப்போம். அப்படியாது என்ன விதமாக நடைபெறப்போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அவதான் பார்த்தோம். அவசரப்பட்டோர் குழுவிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கைக்கு பாதகம் இல்லை, சாதகம் இல்லை, பார்ப்போம். அது செய்ய வேண்டியது செய்வோம். அவரோட பேசி பிடித்திருக்கு என்ற அத்தனை முயற்சிகளை நான் தனிப்பட்ட முறையிலையும் கட்சி ரீதியாகவும் அவர் ஆட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் எடுத்துனாங்க. அவர் அதை உதாசீனம் செய்தவர். அவர் அந்த அந்த சமயத்தில் நீர்மையாக நடக்கவில்லை. இப்போ திருந்தி அப்படி முறையாக நடக்க சம்மதமாக இருந்தால் நாங்கள் பேசுவேன். அமைச்சு பதவியை கூட்டமைப்பு பொறுப்பேற்கலாம்னு சொல்லி அமைச்சர் மனோகரன் அழைப்பு தொடர்பு நீண்ட கால கொண்டு இருக்கிறது. தந்தை செல்வாட காலத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி ரீதியாக ஒருபோதும் அமைச்சியை ஏற்கவில்லை. எங்களை மக்களுக்கு உரியது கிடைக்கும் வரை, என்பது மக்களுடைய சுயநிதி உரிமை அங்கீகரிக்கப்படும் வரையில் நாங்கள் அமைச்சர் பதவியை பெறுவதில் எவ்விதமான பேசுவோம். மறுபடியும் சம்பந்தமாக இப்போ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உரிய நேரத்தில் ஒற்றுமையாக ஒருமித்து ஒரு முடிவு நாங்கள் எடுப்போம்.